ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. 12th அக்கௌண்டன்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிவிஷன் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சீரீஸில் வந்து இது ரிவிஷன் வீடியோ 2, அது ஃப்ரம் யூனிட் 1. யூனிட் 1ங்கிறது என்ன டாபிக் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, இதுதான் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரிவிஷன், அதனால் நம்ம புக் பேக் ப்ராப்ளம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். ஆனால் அது வந்து ரொம்ப செலக்டடாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் அது வந்து வீடியோ 2, இதில் வந்து 3 புக் பேக் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆன்சரோட. அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பாங்க, நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் வந்து ஏற்கனவே இது நடத்தி பல மாதங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ ஆன்சர் தான் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் ஆடியோவோடவே நீங்கள் கேட்குறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் வேறு டவுட் இருந்தாலும் திரும்பவும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நோட்டில் பார்க்குறது இல்லாமல், விஷனாக பார்க்குறது இல்லாமல் நம்ம காதலையும் கேட்குறப்போ ஈஸியாக நம்ம மனசில் பதியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு, அதனால தான் இந்த டைமில் நான் அக்கௌண்டன்சி வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்ககிட்ட இருந்து. ஓகேவா, ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், இது ஆக்சுவலாக சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கிலான சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிற மாதிரி சொல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் டைட்டிலே கொடுத்துருக்காங்க. இது வீடியோ 2ல நம்ம 3 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. இது ப்ராப்ளம் 4னு ஏன் தரேன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து 3 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி அதனுடைய டோட்டலாக சம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ 2ல ப்ராப்ளம் 4னு கொடுத்துருக்கேன். அதனால் ப்ராப்ளம் 4, 5, 6 அப்படிங்கிற 3 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம், பேஜ் நம்பர், ப்ராப்ளம் நம்பர் எல்லாமே நான் கொடுத்து தான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, எக்ஸசைஸ் நம்பர் வந்து 6, பேஜ் நம்பர் 32 உங்கள் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st March 2019 தாமஸ்னுடைய புக்ஸ்லேருந்து இந்த ஃபாலோயிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். இது வந்து டோட்டல் ப்ராப்ளம், அதில் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2019 அண்ட் கால்குலேட் த கேபிட்டல் ஆஸ் அட் த டேட். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல் கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 31st March 2019 இயர் எண்டு. ஸோ அதனால் இயர் எண்டில் நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டலாக இருந்தாலும் அல்லது ஓப்பனிங் கேபிட்டலாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற நிதிநிலை அறிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது ஜஸ்ட் லைக் வந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரி, அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரெண்டுக்கும். ஆனால் வந்து காலம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2019 லயபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ், பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கா ஃபார்மேட்டு. ஓகே, கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கேன், சன்ரி கிரெடிட்டாஸ் லயபிலிட்டி, இதெல்லாமே நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம், அதனால ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சன்ரி கிரெடிட்டாஸ் லயபிலிட்டி, ஃபர்னிச்சர் அசட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்டு, சன்ரி டேட்டாஸ் அசட்டு, பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, ஸோ ரெண்டு லயபிலிட்டி இருக்குது. அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட் அசட்டு, பில்ஸ் ரிசீவபிள் அசட்டு, ஸ்டாக் அசட். ஓகேவா, டோட்டலாக 8 ஐட்டம்ஸில் 2 ஐட்டம்ஸ் வந்து லயபிலிட்டிஸு, அதர் 6 ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம போஸ்டிங் கொடுக்க போகிறோம். பாருங்க, சன்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி சைலையும் த அதர் 6 ஐட்டம்ஸும் அசட்ஸும் நான் அப்படிங்கிறதுனால அசட் சைடில் போஸ்டிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 10 lakhs வருது டோட்டல். அதை வந்து லயபிலிட்டி சைடு எடுத்து போட்டு, ஏன்னா கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் அப்படிங்கிறது லயபிலிட்டி சைடில் தான் வரும் இல்லையா. அதனால் கேபிட்டல் அட் எண்டுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஃபிகர்னு கொடுத்துருக்கேன். 2,80,000 வந்து ஆன்சர். அதான் ஃபர்ஸ்ட் சம், ரொம்ப சிம்பிளான சம், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த ப்ராப்ளம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் நம்பர் 5 பார்த்தலாம். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, அதாவது க்ளோசிங் டேட்டில் வந்து போன சம் கொடுத்ததுனால தான் க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட், இது க்ளோசிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டில் கால்குலேட் பண்ணுறதுனால அது கேபிட்டல் அட் எண்டு, அதாவது க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த சம் என்னன்னு பார்த்துருவோம்.
ஸோ இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 33 உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ல இருக்கு. ராஜு டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். ராஜு வந்து ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் புக்கை மெயின்டைன் பண்ணல, அவர் புக்ல என்ன ஐட்டம்ஸ் இருக்கு அதை மட்டும் எடுத்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் புக்ல மெயின்டைன் பண்ணலைன்னாவே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் பேர். ஓகேவா? இப்போ 1/1/2018 சம் அசஸ் லைபிலிட்டிஸ் இருக்கு, 31/12/2018 சம் அசஸ் லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப 1/1/2018 வந்து ஓப்பனிங், இந்த அசஸ் லைபிலிட்டிஸை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் போட்டோம்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். டிசம்பர் அப்படிங்கிறப்ப க்ளோசிங், இப்போ போன சம் போட்ட மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 31/12/2018 இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு காலம் இருக்கு, அதாவது ஜனவரியில் இருக்கக்கூடிய அசஸ் லைபிலிட்டிஸை நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 31/12/2018 க்ளோசிங்கில் வந்து க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வேற க்வெஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். டியூரிங் தி இயர் ஹி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 50,000. ஓகேவா? அந்த இயர் 2018 ஃபுல்லாக இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜு வந்து ஒரு 50,000 அடிஷனலாக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அண்ட் வித்ட்ரா ருபீஸ் 2,500 பர் மந்த் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ டிராயிங்ஸ் பர் மந்த் 2,500 பர் இயருக்குன்னா இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்னி ஒன் இயர் தெரிஞ்சிடும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் தி அபவ் இன்ஃபர்மேஷன், மேலே கொடுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கக்கூடிய பட்டியல் தயார் பண்ணுங்க, அதை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும்னு சொல்லலையே அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடணும்னா நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் வேணும். அப்புறம் வந்து டிராயிங்ஸ் இருக்கு, டிராயிங்ஸ் அப்கோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் ஃபர்தர் கேபிட்டல் இருக்கு அதை லெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகே, அப்போதான் ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த சமயம் ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, அதனால தான் இந்த டீடைல்ஸ் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டீடைல்ஸ் இருக்கு. இதை வச்சுட்டு இதெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மூணு ஸ்டெப் நம்ம போகணும். ஓகேவா? சொல்யூஷன் பார்த்துடலாம். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 1/1/2018 ஓப்பனிங். ஸோ கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். பாருங்க, கேஷ் அட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஜனவரியில் இருக்கிறத மட்டும் பாருங்க. கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், டெட்டார்ஸ் இந்த மூணுமே அசட்டு, சண்டி கிரெடிட்டர்ஸ் லயபிலிட்டி, பேங்க் லோன் லயபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து லயபிலிட்டி. அப்போ மூணு லயபிலிட்டி இருக்கு, அப்புறம் நாலு அசட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம போகலாமா? பாருங்க, மூணு லயபிலிட்டிஸ் நம்ம லயபிலிட்டி சைடில் போட்டோம், அசட் சைடில் நாலு அசட்ஸ் போட்டோம். டோட்டல் பண்ணுறப்போ 5,20,000 வந்து ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் டோட்டல் வருது. அது லைபிலிட்டி சைடில் எடுத்து போட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2,50,000 ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து கேபிட்டல் இந்த பிகினிங். ஏன்னா ஜனவரியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இங்கே கால்குலேட் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இந்த பிகினிங், தட் இஸ் அ ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 31/12/2018 ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் தெரிஞ்சிடும், அதுதான் கேபிட்டல் அட் தி எண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதே சேம் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அமௌண்ட் எல்லாம் வேற இல்லையா? ஸோ லயபிலிட்டிஸ் 3 லயபிலிட்டிஸ் இருக்கு, இந்த 4 அசட்ஸ் இருக்கு. அதை ஃபுல்லாக அசட்ஸ் லயபிலிட்டிஸில் போஸ்டிங் கொடுத்துட்டு டோட்டல் பண்ணோம்னா அசட் சைட் டோட்டல் 6 lakhs வருது. அதை அப்படியே லயபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு போட்டு பேலன்ஸ் பண்ணுறப்போ 3 lakhs வந்து பேலன்ஸ் வருது. ஸோ க்ளோசிங் டேட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண கேபிட்டலுங்கிறதுனால அது வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் அட் தி எண்டு. ஓகேவா? ஸோ ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணுமா? இப்போ ஈஸியாக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோ ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் போடுற மாதிரி தான் Video-1 வந்து மூணு சம் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் ராஜு வந்து ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 இயர் எண்டில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்ததுன்னு பார்க்குறோம். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கிறோம், 3 lakhs ஃபர்ஸ்ட்டு. டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணுறோம், முதலே சொன்னேன் 2,500 வந்து பர் மந்த் கொடுத்ததுனால இன்ட்டு 12 போட்டு 1 இயர் டிராயிங்ஸ் எவ்வளோன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் ஈவனாக வந்து 2,500 பர் மந்த் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ டோட்டல் டிராயிங்ஸ் 30,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 3,30,000 வருது. ஸோ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் தி இயர் நம்ம லெஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ 50,000 லெஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து 2,80,000 வருது. 2,80,000 தான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஏன்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து 3 lakhs, அதில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வி கெட் தி 2,80,000. இட் இஸ் அ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதோட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2,50,000 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில், அது வந்து 2,50,000 லெஸ் பண்ணுறப்ப டிஃபரன்ஸ் வந்து 30,000 வருது. ஸோ திஸ் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் த ஃபுல் இயர், 1 இயருக்கு ப்ராஃபிட் 30,000 ராஜு வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் போடுறதுக்கு அப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஈஸியாக புரியுதா? நீங்கள் எல்லாமே பார்த்ததான் நீங்கள் கிளாஸில் போட்டிருப்பாங்க,
குவார்டர்லி எக்ஸாம்ல எழுதியிருப்பீங்க, கிளாஸ் டெஸ்ட்ல ஏதாவது எழுதியிருப்பீங்க, இது மாதிரி ஆடியோவோட கேட்கறப்ப இன்னும் ஈஸியா உங்களுக்கு மனசுல பதியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் வந்து 6, இன்னொரு ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோல பார்த்தலாம். இது எக்ஸைஸ் நம்பர் 9, பேஜ் நம்பர் 33 இருக்கும் உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ல. ஸோ ஆனந்த் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் அதுதான் வந்து கம்ப்ளீட் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு அர்த்தம். இது வந்து இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹிம். இதுலேயும் ப்ராஃபிட்டோ லாஸோ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து 31/3/2018, அதுக்கப்புறம் 31/3/2018 ஓப்பனிங்கில் ஓப்பனிங் டேட்டு, அதாவது 1/4/2018 அர்த்தம். நெக்ஸ்ட் டே எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஓப்பனிங்கில் அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் போட்டிங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 31/3/2019 க்ளோசிங் டேட்டில் இருக்கக்கூடிய அசஸ் லைபிலிட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக வந்து 7 ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துருவோம். ஆனந்த் ஹேட் வித்ட்ரான் 60,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். இதுலேயும் வந்து ஆனந்த் வந்து பர்சனல் யூஸுக்காக ஓன் யூஸுக்காக 60,000 வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் அ ட்ராயிங்ஸ். இப்போ டோட்டல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க பர் மந்த்னு கொடுக்கல போன சம் மாதிரி. ஸோ அப்படியே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் க்ளோசிங் கேபிட்டலோட. ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ்டு 17,000 எஸ் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸுக்காக, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக என்னன்னா அடிஷனல் கேபிட்டல் ஒரு 17,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அடிஷனல் கேபிட்டல் 17,000 லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் போடணும். அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டலுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும், ஓகேவா? இதை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த சம்மில் சம் அதர் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கிரியேட்டிவ் ப்ரொவிஷனாக 5% ஆன் டெட்டார்ஸ். டெட்டார்ஸில் 5% ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் எப்படி சார் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இது எப்படி காமிக்கிறதுனா, நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறோம் இல்லையா க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதில் தான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ணணும். ஓப்பனிங் டேட்டில் இருக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. என்னது ப்ரீவியஸ் இயரில் க்ளோசிங்காக இருந்திருக்கும், அதில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேலன்ஸ் கொடுத்ததுனால ஓப்பனிங் டேட்டில் வந்து போடக்கூடாது. புரியுதுயா ஏன் அப்படிங்கிறது? எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாஜிக்கல் பாயிண்ட் இருக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அது இல்லாமல் அக்கௌண்ட்ஸே கிடையாது. அதனால் மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து டெப்ரிசியேஷன் ஆகுது, அதுவுமே க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் நம்ம பண்ணணும். இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகிச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ஆனந்த் எஸ் ஆன் 31/3/2018 ஓப்பனிங் டேட்ல ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த சம்மில் ஒரே ஒரு லயபிலிட்டிஸ் 6 அசட்ஸ் இருக்கு, ஃபுல்லாக போஸ்டிங் கொடுத்துட்டோம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து அசட் சைட் டோட்டல் 360,000. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அசட் சைட் டோட்டல் தான் எக்ஸஸாக இருக்கும், அதில் கன்ஃபியூஸே வேண்டியதில்ல. டக்குன்னு அசட் சைடில் டோட்டல் பண்ணிவிடுங்க. ஸோ 360,000 வந்து க்ளோஸ் டோட்டல் வருது. அதை லயபிலிட்டிஸில் எடுத்துகிட்டு போட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 1,90,000 ஓப்பனிங் டேட்டில் வந்து கேபிட்டல் வரதுனால இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் இன் த பிகினிங், ஓகே? 1,93,000. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ஆனந்த் ஆஸ் ஆன் 31/3/2019 போடுறப்ப நமக்கு வந்து இது என்னது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஏன்னா இதில் ரெண்டு லயபிலிட்டி இருக்குது. எப்படி சார் ரெண்டு லயபிலிட்டி வந்தது அப்படின்னா செம்ம பார்த்துருவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 ஐட்டம்ஸ் தான், சண்டே கிரெடிட்டர்ஸ் மட்டும்தான் லயபிலிட்டி இருந்தது. ஆனால் கேஷ் அட் பேங்க் பாருங்கள், எதுவுமே பிராக்கெட்டில் ஏதாவது ஐட்டம்ஸ் கொடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். கேஷ் அட் பேங்க் வந்து யூஸ்வலாக டெபிட் பேலன்ஸ், நமக்கு அசட் இல்லையா, அசட்னாவே டெபிட் பேலன்ஸ் தான். 5,000 டெபிட்னு கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கேஷ் அதனால் அசட் சேல் எடுத்திருக்கோம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். இது வந்து கேஷ் அட் பேங்க் வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துட்டு கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து எப்போ கிரெடிட்டில் வரும்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை வங்கி மேல்வரி பற்றா இருந்தால் தான் கிரெடிட்டில் வரும். அதனால் அது வந்து லயபிலிட்டி, ஓகேவா? ஆனால் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுக்காம நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேஷ் அட் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு லயபிலிட்டி வந்துடுது, சண்டே கிரெடிட்டார்ஸும் கேஷ் அட் பேங்க் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டாகவும் நம்ம லயபிலிட்டி சைல் எடுத்துக்கணும். ரிமைனிங் அசட்ஸ் தான் வந்து அசட் சைல் எழுதுகிறோம். பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெண்டு இங்கே எழுதிட்டோம். கேஷ் இன் ஹேண்டு ஸ்டாக் பாருங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000 எழுதியிருக்கோம் லயபிலிட்டி சைல், ஓகேவா? ஸ்டாக் எழுதிட்டோம். டெட்டார்ஸ் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறாங்க 5%. சண்டே டெட்டார்ஸ் சம்பளம் கொடுத்துருக்கிறது 90,000. ப்ரொவிஷன் ஃபார் பேடட்ஸ் வந்து 5% போட்டிங்கன்னா 4,500, பேலன்ஸ் 85,500 அவுட்டரில் போட்டுருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000, அதில் டெபிசேஷன் வந்து
10% இருந்தது, அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,000, லெஸ் பண்ணால் 72,000 வருது. லேண்ட் அண்ட் பில்டிங் ப்ராப்ளம் இல்லை, அதில் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அசட் சைட் டோட்டல் எக்ஸஸாக வரும்னு நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன், கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் லயபிலிட்டி சைடில் தானே வரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ 340,000 வந்து அசட் சைட் டோட்டல், அதை லயபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு போட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டு லயபிலிட்டி லெஸ் பண்ணிங்கன்னா, விகேட் கேபிட்டல் அட் எண்டு வந்து, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் 157,000 வருது. ஓப்பனிங் கேபிட்டல் 193,000, க்ளோசிங் கேபிட்டல் 157,000. ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம போடுறோம். அப்போ ஆனந்து 31/3/2019 இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் கேபிட்டல் அட் தி எண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க 157,000. ட்ராயிங்ஸ் 60,000 ஆட் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் டு 217,000. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட லெஸ் பண்ணுறீங்க 17,000. ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் 2 lakhs வந்துருது இல்லையா, 217 - 17 வந்து 2 lakhs வருது. ஸோ பிகினிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கிற 193,000 ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்ல போட்டோம், லெஸ் பண்ணீங்கன்னா 7,000 rupees இஸ் அ ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ சூப்பரான சம்மு, மூணு சம்முமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் சம்மு அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே ஆன்சரும் இருக்கு. இது ரிலேட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ எந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு இல்லை கஷ்டமாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லா சாப்டர்ஸ் தான், எல்லா யூனிட்டு 10 unit இருக்கு இல்லையா உங்கள் சிலபஸில், அதுக்கு எல்லாமே வீடியோ சீரீஸ் வரும். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா அது முன்னாடி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயத்த சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.